ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் வீடியோவில் செஞ்ச ஹோம்மேட் கிளேல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விநாயகர் ஐடல். இதுதான் நம்ம விநாயகர். இதை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கம் ஆன். ஸோ விநாயகர்னாலே நமக்கு ஞாபகம் வருது அவரோட அழகான பெல்லி தான். ஸோ நான் அதை ஃபஸ்ட் செஞ்சுக்கிறேன். இதான் நம்மளோட பெல்லி. நெக்ஸ்ட் அவரோட ஹெட் போர்ஷன் செய்கிறேன். அது அந்த பெல்லியோட கொஞ்சம் குட்டியாக செஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து அவரோட இயர்ஸ் செய்ய போகிறோம். ரெண்டு குட்டி பால் செஞ்சு ஹேண்ட்லே ப்ரெஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். உங்கள்கிட்ட வேறு டூல்ஸ் இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது அவரோட ஹெட், இது அவரோட டம்மி. நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரங்க் அண்ட் இயர்ஸ் இது. ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ட்ரங்க் வந்துட்டு நான் ஹெட் கூட க்ளூ இல்லாமல் நார்மல் ப்ரெஸ்ஸிங் டைப்பில் தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். நல்லா ஃபிக்ஸ் ஆகாமல் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் அட்டாச் பண்ண போகிறது அவரோட காது. ரெண்டு சைடும் சிமிலராக இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க கைஸ். அது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஹெட் போர்ஷன் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் நம்ம டமி போர்ஷன். அதுக்கு ஒரு பூநூல் செஞ்சு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பூநூலுக்கு மேலே அதுக்கு ஒரு பெல்லி பட்டன் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அவரோட ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் ஒரு நம்ம ட்ரங்க் செஞ்ச மாதிரியே செஞ்சுட்டு எட்ஜஸ் வந்து ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹேண்ட்ஸும் லெக்ஸும் சிமிலராக தான் இருக்கணும். சைஸ் வேணால் ஹேண்ட்ஸ் விட லெக்ஸ் கொஞ்சம் தின் பண்ணிக்கோங்க. பட் எட்ஜஸ் வந்து ஹேண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக இருக்கணும், நம்மளை ஆசீர்வாத் பண்ணுற மாதிரி. லெக்ஸும் வந்துட்டு ஹரிசோண்டலாக இருக்கணும். நெக்ஸ்ட் இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு குட்டி லட்டு. அவரோட லெஃப்ட் ஹேண்டில் இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட டம்மி போர்ஷனும் ஓவர். ஸோ இப்போ நம்ம ஹேண்டையும் ஹெட்டையும் லோவர் போர்ஷனையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு நான் ஒரு மேட்ச் ஸ்டிக் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அவரோட கண் ரெடி பண்ண போகிறோம். ரெண்டு குட்டி பால்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து ஒயிட் க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் அவருக்கு ஒரு குட்டி குள்ளா செய்கிறேன். இது என்னோடய க்ரியேட்டிவிட்டி ஏற்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன் கைஸ். இட்ஸ் ஆல் அப் டு யுவர் க்ரியேட்டிவிட்டி. நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் குட்டியாக இருக்கனால குட்டியாக செஞ்சுட்டேன். நெக்ஸ்ட் அவரோட தந்தம் செஞ்சுருக்கணும். ஒரு குட்டி ஒரு பெரிய தந்தம் ரெண்டு செஞ்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட அழகான விநாயகர் ரெடி ஆயிட்டாங்க. நான் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இதோ உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் வச்சு உங்களோட விநாயகர் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இது எனக்கு பிடிச்ச காம்பினேஷன். நெக்ஸ்ட் இது ஒரு குட்டி நேம் போர்டு. என்னோடய நெஃப்யூ அண்ட் நீஸ் லாஸ்ட் வீக் வீட்டுக்கு வந்தப்போ எதாவது செஞ்சு கொடுக்க சொன்னாங்க. ஸோ அந்த கிளே ரெடியாக இருந்தனால அவங்கள எல்லாரோட நேமும் நான் போட்டு இந்த போர்ட் செஞ்சேன். ஹாஃப் அன் ஹவரில் செஞ்சுட்டேன். சீக்கிரம் ட்ரையும் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களுக்கு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இது என்னோடய வீட்டு நேம் போர்ட், நம்பர் போர்ட். அந்த கிளீன் நிஜமே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது கைஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய நெய்பர் எல்லாம் கூட அழகாக்குன்னு சொன்னாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.